வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல், தமிழகத்தில் மூன்றாவது அலை மீண்டும் முழு ஒழுங்கு. பரபரப்பு செய்தி, தமிழகத்தில் நம்மளுக்கு மீண்டும் முழு ஒழுங்கு கொண்டு வரப்போறாங்க. அதில் எந்த மாவட்டங்கள் நம்மளுக்கு பாதிக்கப்பட போகுது, எந்த மாவட்டங்களும் கடைகள் மூட சொல்லி உத்தரவிட போறாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கே பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கொரோனா இரண்டாம் அலையின் காரணமாக இன்னும் நம்மளுக்கு முடிவுக்கு வரவில்லை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் ஒரு புதிய அறிவிப்பு இருந்தாங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு கொரோனா மூன்றாம் அலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு ஒரு இரு மாதங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ ஐசிஎம்ஆர் ஆய்வகம் மூலமாக தெரிவிக்கங்க. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு சற்றே அதிகரிக்க தொடங்கியுள்ளது. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, கோவை இந்த மாதிரி மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரு நாளில் மட்டுமே 200க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா பலி எண்ணிக்கை நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தலாம். இந்நிலையில் தமிழகத்தில் கோவை மாவட்டம் கொரோனா மூன்றாம் அலையால் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்க்கும்போது சமீபத்தில் ஏற்பட்ட ஆய்வில் கொரோனா எதிர்ப்பு சக்தி 43% இருக்கிறது. அடுத்த ஒரு மாதத்திற்குள் மூன்றாவது அலை ஏற்படும். மக்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் முழு ஒழுங்கு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நம்மளுக்கு கட்டாயம் கொரோனா மூன்றாம் அலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் மக்கள் எல்லாமே தமிழக அரசு என்னென்ன விதிமுறைகளை கொண்டு வராங்களோ அந்த விதிமுறைகளை பின்பற்ற மாதிரினா கட்டாயம் நம்மளுக்கு முழு ஒழுங்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பில் இருங்க. அதன்படி பார்க்கும்போது கட்டாயம் வந்து முழு ஒழுங்கு கொண்டு வந்தாங்கன்னா கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படும். அதே போல் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து தற்காலிகமாக பேருந்துகளை வந்து ரத்து செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி செய்யப்படுறதா இருக்காங்க. அதே போல் நீங்கள் கோவாக்சின், கோவாக்ஷீல்டு தடுப்பூசி இரண்டும் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அனுமதி வழங்கப்படுதா. இப்போ நம்ம தமிழக அரசு ஒரு புதிய விளக்கம் அளிச்சுங்க. அதன்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை விடுத்துறாங்க. அதே போல் இப்போ கொரோனா மூன்றாம் அலை வந்தாலும் அதற்கு தேவையான எல்லா பொருட்களும் முன்னெச்சரிக்கை ஏற்பட நம்மளுக்கு செஞ்சிருந்ததா இருக்காங்க. அதனால மக்கள் எல்லாமே அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.